ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்யக்த வாணி வரிசையில் இன்று 28ஆம் தேதி 6ஆம் மாதம் 1973 வாணியை காணலாம். இன்றைய வாணியின் தலைப்பு யோக யுக்தி ஆவதன் மூலம் எண்ணம் வார்த்தை செயல் இயல்பாகவே யுக்தியுக்தாக அதாவது சரியான வழிமுறையில் இருக்கும். இன்றைய தலைப்பை பார்த்தீங்கன்னா யோக யுக்த் அதாவது யோகம் நிறைந்தவர் என்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதா பாபாவின் நினைவில் நிலைத்திருப்பது. ஒருவரின் நினைவில் நிலைத்திருப்பதற்கான பிரதான காரணம் என்ன? அன்புதான் இல்லையா? இந்த அன்பானது அன்பில் மூழ்கிய நிலையின் அனுபவத்தை கொடுக்க வேண்டும். ஆக இந்த வாணியின் கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்பாக அன்பை பற்றிய ஒரு கவிதையை செவிமடுக்கலாம். கேட்க தயாராக இருக்கின்றீர்களா? ஓம் சாந்தி. பிரகாச சொரூப ஆத்மாவாகிய நான் என் தந்தையாகிய இனிமையும் அன்பும் நிறைந்த அதி உயர்ந்த உலக அதிபதியான சொர்க்க கடவுளுடன் இணைந்த சொரூபமாக இருக்கின்றேன். பாபா, பாபா, நீங்களே எனக்கு ஆசிரியராகி தினமும் தினமும் காலையில் எனக்காக அதிதூர தேசத்திலிருந்து வந்து நீங்கள் புகட்டும் பாடங்கள் நான் மேன்மையுற வேண்டும், நான் உலக அதிபதியாக வேண்டும் எனும் ஆதங்கத்தில் அல்லவா? என்ன தவம் நான் செய்தேன் என் பாபா, என்ன தவம் நான் செய்தேன் என் பாபா? என் மேனி சிலிர்க்கிறது, போதை உடல் அணுக்களிலெல்லாம் பரவுகிறது. இந்த பரவசம், இந்த பரவசம் ஒவ்வொரு நொடியும் என்னுள் நிலைத்திருக்க வேண்டும். ஆழமான ஞானத்தை எளிமையாக்கி இனிமையிலும் இனிமையாக இதமாக புகட்டும் என் தந்தையே, உங்களை அன்றி எனக்கு யாருண்டு என் மேன்மையை பாராட்ட? பாபா, பாபா, முழுமையாக என்னை உங்கள் கருவியாக பயன்படுத்துங்கள். ஞானமலையை பொழியும் முகிலாக்குங்கள், வீங்காரமிடும் வண்டாக்குங்கள், ஞான நுகர்வை பரப்பும் இனிய மலராக்குங்கள், செயல்கள் வழி உங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக்குங்கள். பாபா, என் முகத்தின் வழி உங்கள் அறிமுகத்தை பிறருக்கு கொடுங்கள். பாபா, பாபா, நீங்களே நானாக, நானே நீங்களாக, உங்களுக்கு சமமாக என்னை மாற்றுங்கள். பாபா, பாபா, இந்த துன்ப நச்சுக்கடலிலிருந்து எவ்வளவு விரைவாக இயலுமோ அவ்வளவு விரைவாக என்னை வெளியேற்றி நிறைவே குணமான அமிதி தாமத்தின் அனுபவத்தையும் சிவாலயத்தின் வாழ்க்கையையும் எனக்கு கொடுங்கள். பாபா, பாபா, எனது ஒவ்வொரு வார்த்தைகளும் செயல்களும் நடத்தையும் உங்கள் ஆசீர்வாதங்களை பெற தகுதியுடையதாக இருக்கட்டும். என் மேன்மையை நானே உணரும் வகையில் எனது ஒவ்வொரு அசைவுகளும் பாராட்டத்தக்க வகையில் இருக்கட்டும். பிறர் என்னிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பது அல்ல என் சுயமரியாதை. பிறர் என்னிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பது அல்ல என் சுயமரியாதை. நான் எவ்வாறு சூடான சூழலிலும் குளிர்மையான வயரமாக இருக்கின்றேன் என்பதே என் சுயமரியாதை என்றீர்களே என் பாபா. பாபா, பாபா, அன்றாடம் வாழ்வில் பல்வேறு சூழல்களை சந்திக்கின்றேன், பல்வேறு பிரச்சனை சவால் மாயை. ஆனால் உங்கள் அன்பான ஆஹா நாடகமே என்னும் கற்பித்தல் அனைத்தையும் கடுகாக ஓமை கொண்டு பறந்து கடக்கல்லவா வைக்கிறது. கடுகாக ஓமை கொண்டு பறந்து கடக்கல்லவா வைக்கிறது. பாபா, பாபா, அகநோக்குடன் எனக்குள் பார்க்கின்றேன். எங்கும் அமைதி, எங்கும் சந்தோஷம், எங்கும் அன்பு நிறைவாக நிறைந்திருப்பதை காண்கின்றேன். என்னிடமிருந்து வெளிப்படும் இசக்தியின் கதிர்கள் பாரபட்சமின்றி அனைவரையும் சரிசமமாக சென்றடைகிறது. நிறைவை உங்களிடமிருந்து பெற்றுவிட்டேன் பாபா, நிறைவை உங்களிடமிருந்து பெற்றுவிட்டேன். நிறைவு எவ்வளவு திருப்தியானது என உணர வைத்து விட்டீர்கள். பாபா, பாபா, 1000 கோடி உயிர்கள் என்னை உருகி வணங்கிடும் ஒரு கண தரிசனத்திற்காக எங்கும் என் இனிய வாசகத்தை கேட்க காத்திருக்கும் அந்நாட்கள் வரும் என பெரும் அன்புடன் கூறினீர்கள். உங்கள் பேரன்பின் முன்னால்
சில கன நேர சூழ்நிலைகளால் பாதிக்கப்படும் மனம் எவ்வளவு தாழ்வானது என்பதை உணர வைத்து விட்டீர்கள் என் இனிய பாபாவே. பாபா, கண்ணின் மணியாக என்னை பாதுகாத்து உங்கள் மடியினில் அமர்த்தி நெஞ்சினில் இருத்தி அன்பின் தீபத்தை என்னோல் ஏற்றி மனம் வீசும் மலராக்கிய உங்கள் நினைவுகள் என்றென்றும் என் நெஞ்சில் நீங்கா நிலைத்திருக்கும். உங்கள் நினைவுகள் என்றென்றும் என் நெஞ்சில் நீங்கா நிலைத்திருக்கும். குணங்கள் எனும் ஆபரணத்தை எனக்கு பூட்டி 21 பிறவிகளுக்கு என்னை உலக அதிபதியாக்கும் என் பாபாவே, நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. நான் அடைய இருக்கும் உயர்வுக்கும் எல்லை இல்லை. வார்த்தைகளால் விடை பெறுகின்றேன். மனதால் ஒவ்வொரு நொடியும் உங்களுடனே இணைந்திருப்பேன். மனதால் ஒவ்வொரு நொடியும் உங்களுடனே இணைந்திருப்பேன். ஓம் சாந்தி. கவிதையை கேட்டீர்கள். இப்பொழுது இன்றைக்கான வாணியை முழுமையாக பார்க்கலாம். இன்றைய வாணியின் தலைப்பு யோக யுக்த் ஆவதன் மூலம் எண்ணம் வார்த்தை செயல் இயல்பாகவே யுக்தி யுக்தாக சரியான வழிமுறையில் இருக்கும். இன்று பாபா எந்த ரூபத்தில் வந்து இன்றைய வாணியின் மகா வாக்கியங்களை கூறுகின்றார் என்றால், சதா வெற்றியாளர்களாக ஆக்கக்கூடிய இறந்த நிலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு உயிர்தானம் கொடுக்கக்கூடிய சதா சிரேஷ்ட கர்மம் செய்து சேவிக்கக்கூடிய யோகீஸ்வரரா வந்து சிவதந்தை இன்னைக்கு இன்றைய வாணியின் கருத்துக்களை கூறுகின்றார். இன்றைய வாணியின் ஆரம்பத்தில் பாபா கட்டளைகளை பின்பற்றுவதை பற்றி கூறுகின்றார். எப்படி உலகிய இராணுவத்தில் படை தளபதி கட்டளை பிறப்பிக்கின்றார் என்றால் ஒரு வினாடியில் அதை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அல்லவா? எங்கு எப்படி இருக்கின்றீர்களோ அப்படியே நில்லுங்கள் என்று படைத்தளபதி கட்டளை பிறப்பிக்கின்றார் என்றால், ஒருவேளை இந்த கட்டளையை புரிந்து கொள்வதிலும் சிந்திப்பதிலும் இராணுவத்தினர் நேரத்தை கழித்தால் அவர்கள் நிலை என்னவாகும்? வெற்றிக்கான திட்டம் நடைமுறையில் வருமா? வராதுதானே. ஆகவே அதுபோல வெற்றி அடையக்கூடியவர்கள் ஒரு வினாடியில் தன்னுடைய எண்ணத்தை நிறுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். இதுதான் விசேஷத்தன்மையாகும். எந்த ஒரு பௌதிக காரியமானாலும் ஞான சிந்தனை செய்வதில் மும்முரமாக இருந்தாலும் ஒரே வினாடியில் தன் எண்ணங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சி என்பது அவசியம். இது எப்படி என்றால், இராணுவத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லது யுத்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள், அந்த நேரம் நில் என்று கட்டளை கிடைத்தால் நின்று விடுகின்றார்கள் தானே. அதுபோல ஒருவேளை ஞான சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வினாடியில் விதை ரூப ஸ்திதியில் நிலைத்துவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு வினாடியில் நின்றுவிட முடிகின்றதா? உங்கள் ஸ்தூல கர்மேந்திரியங்களை ஒரு வினாடியில் எங்கு வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி செயல்படுத்த முடிகின்றது தானே. அந்த அதிகாரம் உங்களுக்கு உள்ளதல்லவா? முற்றுப்புள்ளி வைக்கும் பயிற்சி உள்ளதா? விஸ்தாரத்தில் செல்வதற்கு பதிலாக ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கும் நிலை, அப்படிப்பட்ட ஸ்திதி அடைந்துள்ளீர்களா? எப்படி ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க சென்றால் அதற்கான சோதனையில் வேண்டுமென்றே வாகனத்தை வேகமாக ஓட்ட செய்து பிறகு திடீரென நிற்க சொல்கின்றார்கள், பின்னால் செல்ல சொல்கின்றார்கள், அது கூட பயிற்சி மூலம்தானே செய்ய முடிகின்றது. பயிற்சி இன்றி இப்படி செய்ய சாத்தியமா? அதுபோன்று தன்னுடைய புத்தியை நடத்துவதற்கும் நிறுத்துவதற்கும் பயிற்சி வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த கணத்திலேயே நிறுத்தினால் தான் அதனை அதிசயம் என்று சொல்ல முடியும். அந்த கணத்திலேயே நிறுத்தினால்தான் அதனை அதிசயம் என்று சொல்ல முடியும். யாருடைய எண்ணங்களும் கர்மங்களும் யுக்தி யுக்தாக, அதாவது ஒரு எண்ணம் கூட வீணாகாமல் இருக்கின்றதோ அவர்களையே நிரந்தர வெற்றியாளர் என்று சொல்ல முடியும். இவ்வாறு புத்தியை நிறுத்துவதற்கு எப்படி சாத்தியமாகும் என்றால், எந்த ஒரு சேவையிலும் முழுமையான வெற்றி
அடைய குறிப்பிட்ட நேரத்தில் எண்ணங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் எண்ணமும் கர்மமும் யுக்தியுக்தாக இருக்கும். யுக்தியுக்தாக என்றால் மிகவும் சரியானதாக இருக்கும். நாலாபுரமும் விநாசத்தி ஏற்படப் போகின்றது. ஏன் பாபா விநாசத்தி என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் என்றால், தீ எப்படி வேகமாக பரவுமோ அதுபோல விநாச காலத்தில் விநாசமும் மிக விரைவாக அனைத்து இடங்களிலும் பரவும். அப்படிப்பட்ட நேரம் வரப்போகின்றது. அந்த தீயிலிருந்து பாதுகாத்து கொள்ள இரண்டு விஷயங்கள் முக்கியமானது. எப்பொழுது விநாசத்தி நாலாபுரமும் பரவுகின்றதோ அந்த நேரம் திரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்கள் முதல் கடமை சாந்தியினுடைய தானம், அதாவது வெற்றிக்கான பலத்தை கொடுப்பது. அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? பிறகு யாருக்கு என்ன அவசியமோ அத்தேவைகளை பூர்த்தி செய்வது. அந்த நேரம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சக்தி தேவைப்படும். சிலருக்கு சகிப்புத்தன்மை தேவைப்படும், சிலருக்கு தன்னடக்கும் சக்தி, சிலருக்கு தீர்மானிக்கும் சக்தி தேவைப்படும். சிலருக்கு முக்தியினுடைய சக்தி தேவைப்படும். யாருக்கு என்ன விருப்பம் உள்ளதோ அதனை நிறைவேற்ற பாபாவினுடைய அறிமுகம் மூலமாக ஒரு வினாடியில் அசாந்தியான ஆத்மாக்களை சாந்தப்படுத்தக்கூடிய சக்தியும் அவசியமாகும். இந்த அனைத்து சக்திகளையும் இப்பொழுதிருந்தே சேமிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நேரம் எப்படி உயிர்தானம் கொடுக்க முடியும்? முழு உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகளை தானம் செய்ய வேண்டும். பாபா ஏன் முழு உலகிற்கும் என்று கூறுகின்றார் என்றால், விநாசம் முழு உலகிலும் நடக்கும் அல்லவா? அதே சமயம் பாபா சொல்கின்றார், நம்மையும் கூட சக்திகளின் ஆதாரத்தில் நடத்த வேண்டும். பிறருக்கும் வழங்கும் அளவிற்கு சக்திகளை சேமிக்க வேண்டும். இவ்வாறு தானத்தை பெறுவதிலிருந்து எந்த ஓர் ஆத்மாவும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்படி ஓர் ஆத்மா வஞ்சிக்கப்பட்டாலும் சுமை யார் மீது விழும்? உயிர்தானம் கொடுக்க யார் நிமித்தமானவர்களோ அவர்கள் மீதுதான் விழும். ஆக தன்னுடைய ஒவ்வொரு சக்தியையும் சோதனை செய்யவும். யாரிடம் சர்வ சக்திகளின் இருப்பு உள்ளதோ அவர்களே அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். அவர்களே உலகிற்கு முன்பு ஜொலிக்கும் நிலையில் உள்ளவர்கள் ஆவார்கள். இப்பொழுது அப்படி சோதனை செய்யவும். அமிர்த வேளையில் எழுந்து தன்னை கவனம் என்ற தண்டவாளத்தில் கொண்டு செல்லவும். தண்டவாளத்தில் வண்டி சரியாக செல்லும் அல்லவா? ஆக இங்கு பாபா என்ன சொல்கின்றார்கள் என்றால், நமது எண்ணம் சொல் செயல் ஆகியவை காலை அமிர்த வேளை தொடங்கி நமது கவனத்தில் இருக்க வேண்டும். ஏன் பாபா அப்படி சொல்கிறார்கள் என்று பார்க்கலாமா? பாபா தொடர்ந்து சொல்கிறார்கள், உங்கள் மீது முழு உலகத்தின் பொறுப்பும் உள்ளது. பாரதத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, மாறாக முழு உலகத்தின் பொறுப்பு. ஆக சிரேஷ்ட ஆத்மாக்களான நமது ஒவ்வொரு கர்மமும் மகானாக இருக்க வேண்டுமல்லவா? எனவே என்ன செய்ய வேண்டும்? சோதனை செய்ய வேண்டும். எதை சோதனை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கும் சிரமத்தையேனும் பாபா நமக்கு கொடுக்கவில்லை. எதை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் பாருங்கள். முழு நாளில் எந்த ஒரு வீணான வார்த்தையையும் பேசவில்லை தானே? மனதில் வீணான எண்ணம் எழவில்லை தானே? எந்த ஒரு தவறான கர்மமும் செய்யவில்லை தானே? இவைகளை தான் நாம் சோதனை செய்ய வேண்டும் என சிவதந்தை சொல்கின்றாங்க. சரி, தொடர்ந்து பாபா நமது ஒவ்வொரு சங்கல்பம் வருவதற்கு முன்பே கவனம் வைக்கவும் எனவும் எச்சரிக்கின்றார். ஆக மொத்தத்தில் யோக யுக்த் ஆவதன் மூலமாக யுக்தி யுக்தான எண்ணம் சொல் செயல் தானாகவே ஏற்பட்டுவிடும். நல்லது. இன்று பாபா கூறிய வாணியின் மகா வாக்கியங்களின் சாரத்தை காணலாம். முதலாவது, ஒரு வினாடியில் தன்னுடைய எண்ணங்களை நிறுத்துவது, இதுதான் வெற்றியடையக்கூடிய ஆத்மாக்களின் அடையாளமாகும். வெற்றியடையக்கூடிய ஆத்மாக்களின் அடையாளம் என்ன? ஒரு வினாடியில் தன்னுடைய எண்ணங்களை நிறுத்துவது. இரண்டாம் விஷயம், நிரந்தர வெற்றி
வெற்றிக்கு யுக்தியுக்தான எண்ணம், வார்த்தை மற்றும் கர்மம் இருக்க வேண்டும். ஒரு எண்ணம் கூட வீணாகக்கூடாது. எப்பொழுது தன்னுடைய புத்தியை நடத்துவதற்கும் நிறுத்துவதற்குமான பயிற்சி உள்ளதோ அப்பொழுதுதான் இந்த நிலையை கொண்டு வர முடியும். பாபா என்ன சொல்றாங்க, நம்மளுடைய எண்ணம் வார்த்தை மற்றும் கர்மம் வந்து யுக்தியுக்தா இருக்கணும், அதாவது மிக சரியானதா இருக்கணும். அதுதான் நிரந்தர வெற்றிக்கு ஆதாரமா இருக்கு. ஒரு எண்ணம் கூட வீணாக கூடாது. எப்பொழுது தன்னுடைய புத்தியை நடத்துவதற்கும் நிறுத்துவதற்குமான பயிற்சி இருக்குமோ அந்த சமயத்துலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எண்ணங்கள் வீணாகாது. நம்ம சரியான முறையில் நம்மளுடைய வார்த்தை செயல் எண்ணங்களை கொண்டிருக்க முடியும். மூன்றாவது விஷயம், மகா விநாச நேரத்தில் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய கடமை சாந்தியை தானம் கொடுப்பது. மேலும் ஒவ்வொரு ஆத்மாவின் தேவையின் பிரகாரம் சக்திகளை தானமாக வழங்குவது. மகா விநாச நேரம் ஏற்படும் பொழுது நம்முடைய கடமை என்ன அப்படின்னு தந்தை சொல்லியிருக்காங்க. நான்கு, சிரேஷ்ட ஆத்மாக்களின் ஒவ்வொரு கர்மமும் மகானாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. நன்றி பாபா.